हाय फ्रेंड्स, वेलकम टू कोयल पेटी विलेसिंग समेल। இன்னைக்கு நம்ம சமையல்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியை பார்க்க போறோம்ங்க. சாம்பார் சாதம், புளி சாதம், அது கூட நம்ம சைடிஷாவும் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. வாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி, இப்போ தான் என்னுடைய சேனலில் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பார்த்தீங்கன்னா புடலங்காய் 65க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துலாங்க. ரெண்டு மீடியம் சைஸ் புடலங்காய் எடுத்து இந்த மாதிரி ரிங் ஷேப்லேயும் இந்த மாதிரி நீளமான ஷேப்லேயும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் சின்ன சீரகம், கடலை மாவு வந்து 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், சோளை மாவு, மக்காச்சோள மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மக்காச்சோள மாவு இல்லைன்னா அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சிங் பவுல் எடுத்து ஒரு பாத்திரம் எடுத்து நான் புடலங்காவை கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காய் சேர்த்து அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலை மாவு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா கடலை மாவில் உப்பு இருக்கும், உங்களுக்கு வேணும்னா உப்பு சேர்த்துக்கலாம், இல்லாட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வரணுங்கிறதுக்காண்டி நான் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்குறேன். அவ்வளோதாங்க. இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க, கைட்டே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை 10 நிமிஷம் மூடி போட்டு இது வந்து மாவெல்லாம் அந்த புடலங்காவோட மிக்ஸ் ஆகணுங்க. நம்ம எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை மூடி போட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஊறிடுச்சுங்க. இதை நம்ம 65 மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. பேன் வச்சு அது என்ன குக்கிங் ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் குக்கிங் ஆயில் ஊற்றிட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஊற வச்சு வச்சுருக்கிற புடலங்காயை வந்து இதில் லோ ஃப்ளேம்லேயே நம்ம வேக வச்சுக்கலாங்க. லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சாதான் அந்த புடலங்காயெல்லாம் வேகுங்க. இந்த மாதிரி எல்லா ரிங்ஸையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நம்ம இதை வேக வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புடலங்காயை இந்த மாதிரி ரிங் ஷேப்பில் இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் நம்ம இப்போ எண்ணெயில் பொந்த மாதிரி கொஞ்சம் பொன்னிறமாக ஆற வரைக்கும் நம்ம போட்டு வறுத்தெடுத்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்து எடுத்துக்கலாங்க. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. ஏன்னா காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க. புடலங்காய் குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த புடலங்காய் 65 ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புடலங்காய் 65 ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கோயில்பட்டி வீரலட்சுமி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.